அதிமுக அதிமுக ஜெட் வேகத்தில் அதிமுக செல்கிறது. ஜனவரி 19 உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது, எல்லாருக்கும் தெரியல. அந்த வழக்குல பொதுக்குழு நடந்தது, பொதுக்குழு தீர்மானம் நடந்தது, மற்ற பிரச்சனை எல்லாம் அதுலேயே முடிவுக்கு வரும். ஈரோடு இரட்டையில வந்து தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டது. என்ன எந்த குற்றம் சொல்லி என்னை சொல்லுகிறார்கள்? நீக்கிறதுக்கு காரணம் இல்லை. நான் என்ன குற்றம் செய்தேன் சொல்ல முடியுமா? யாருக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணி சொல்ல முடியுமா? யார் பதவி தந்தாலும் அவரும் திருப்பி தந்துவிட்டு அம்மாவிற்கு விசுவாசம் இருக்க தொண்டனாக கடைசி வரைக்கும் அம்மா காலமாக வைக்கும் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன். அது புரிய வேண்டியவர்களுக்கு புரியணும். நீங்க கேட்கறீங்களா தம்பி? நல்ல கேள்வி, புரிய வேண்டும். நான் கிட்டத்தட்ட 16 மாதம் அனைத்து இந்திய அன்னார் கிளப்பட்டு இருக்கிற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் ஒன்றுபற்றால் தான் வெற்றி அடைய முடியும் என்று கருத்தை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறேன். காதல வாங்க மாட்டேங்கிறாங்கல்ல. ஜனநாயக முறைப்படி இந்த கட்சி இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். காதல வாங்க மாட்டேங்கிறாங்கல்ல. தலைவர் போல, அம்மா போல, அண்ணா போல கட்சியை நடத்தணும்னு சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல. மக்களுடைய அபிமானத்தையும் தொண்டருடைய அபிமானத்தையும் பெற வேண்டும் என்று சொல்லுகிறேன், கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல. இதுக்கு மேல என்ன செய்ய சொல்லுங்க? சொல்லுகிறவன் முட்டாள். பொதுமக்களே சொல்றாங்க எடப்பாடியும் திமுகவும் ஒன்றிணைந்து செயல்படுறாங்க, அதனால இதுதான் பொதுமக்களுடைய கருத்து. சட்டமன்றத்தினுடைய விதிகளில் ஒரு கட்சி ஆளுங்கட்சியுடைய அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க பதவி கொடுக்கிறார். எதிர்கட்சிகள் எதிர்கட்சி தலைவர் என்ற பதவி மட்டும்தான் அந்த பொறுப்பு சட்ட விதிகளில் இருக்கிறது. துணைத்தலைவர் என்ற இல்லை அப்படிங்கிறத மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் ரூலிங்க கொடுத்திருக்காரு. அதுதான் சட்டமன்றத்தில் இருக்கு. அவர் நினைத்தால் கொடுக்கலாம், அவர் நினைக்கிறதா கொடுக்கலாம். மரியாதை கருதி மற்ற கட்சிகளுக்கும் தலைவர் செயலாளர் கொடுக்கலாம். அது அவர் நினைக்கணும். சட்டமன்றத்துக்கு சபானுடைய தனி அதிகாரம், அதில் அந்த அதிகாரமே இருக்கு, அவருடைய அதிகாரம் தான் இருக்கு. சட்டமன்ற விதிகளில் அது ஐயா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் நிலைப்பாடு எங்களுடைய நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் தான் முதலில் மாண்புமிகு பிரதமராக வந்தால் நாடு சுபிட்சமாக நன்றாக இருக்கும், முன்னேற்ற பாதையில் செல்லும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயலாற்றோம். பெரும் ஊழல் இல்ல, சில தவறுகள் உள்ள நடத்திருக்கு. குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிப்பு என்று சொன்னார். 6 கொலை நடந்திருக்கல. அரசியல் ரகசியம் அப்படின்னு சொன்னது என்ன? சில அரசியல் ரகசியம் இருக்கு, உங்களுக்கு நாங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க. உங்களுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு, வீட்டுல ஒரு ரகசியம் இருக்கு, அப்பா அம்மாவுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு, வீட்டுக்காரமாவுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியுமா? வேற தங்கள் பக்கம் தொண்டர்கள் இருக்காங்க, குண்டர்கள் இருக்காங்க, குண்டர்கள் தானே அன்னைக்கு பேசினாங்க. தண்ணி பண்ணல அறிமுகப்படுத்தப்பட்டு அம்மாவை நிரந்தர பொதுச் செயலாளர் என்று சட்டம் பொதுக்குள்ள தீர்மானம் நிறைவேற்றினா அதை நீக்கிறதுக்கு எவனுக்கு அதிகாரம் இருக்கு சொல்லுங்க? யாருக்கு அதிகாரம் இருக்கு? அதை நீக்கினாங்கல்ல. மனசாட்சி இருக்கா அவங்களுக்கு? மனசாட்சி இருக்கா சொல்லுங்க? அந்த சேர்ல உட்காரலாமா? பொதுச் செயலாளர் சேர்ல உட்கார் யாருக்கு? நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவில் தான். அதனால சந்தோஷமா அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே பதவியை அப்ப வந்து நம்ம தீர்மானம் போடல.
சின்ன படம் ஒருங்கிணை படம் இணைப்பு படம் தான் போட்டு தேர்தலுக்கு முன்னாள் ஐயா இப்ப நடந்த திமுக ஆட்சி ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சியை நீங்க சாப்பிடுறீங்க? தினந்தோறும் நான் அறிக்கை வாயிலா சொல்லிட்டே இருக்கேன், ஆட்சி என்னென்ன தவறு செஞ்சுட்டு இருக்காங்க, எதுலாம் சோரம் போறாங்க, புயல் வந்தா வெள்ளம் வந்தா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தோத்து போயிட்டாங்க, நிவாரணப் பணிகள் கொடுத்தா தோத்து போயிட்டாங்க சொல்லிட்டு இருக்கு. நானே நீங்களும் கண்காதமா ஒட்ட வச்சுக்கிட்டே இருக்கீங்க, அவளை வந்து யாரு மேல நிப்பாட்டலாம்னு. எந்த காலத்திலும் அரசியல் ரீதியாக மேலே எடப்பாடி பழனிச்சு வரவே முடியாது. சமாச்சாரம் எங்களுக்குள்ள நடந்த வயதில் நடந்த சமாச்சாரம் உண்மையிலே புரட்சி தலைவருடைய மனைவி அன்னை ஜானகி அம்மாவுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க, அண்ணன் வரவேற்கிறார், அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. தலைமை கழகம் இருக்குன்னா அது அன்னை ஜானகி அம்மாவோட சொத்து, அது அவங்க கொடுத்தது. நான் அண்ணன் சொன்னாரு, அண்ணனு தேசிக்கு பிரபாகர் அண்ணன் என்ன சொன்னாருன்னா, அந்த தலைமை கழகத்துக்கு எம்ஜிஆர் மாளிகைன்னு வைக்கணும், அடுத்தது கீழே இருக்கிற அரங்கத்துக்கு புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரங்கம், மேல இருக்கிற இதுக்கு அன்னை ஜானகி அம்மா அரங்கம்னு வைங்கன்னு சொன்னாரு. எடப்பாடி ஒத்துக்கவே இல்லை, மூஞ்சி சுருங்கிட்டு இந்த மூணு பேர் வேறையும் வைக்க தயாராகல, போராடிதான் எம்ஜிஆர் மாளிகைன்னு வச்சோம். பிறகு ரெண்டு தலைவர்களும் பேர அன்னை ஜானகி அம்மா பேரையும் வைக்கல, அம்மா பேரையும் வைக்கல, ஏமாற்றி விட்டார். இன்றைக்கு நாடகம் ஆடுகிறார் அன்னை ஜானகிக்கு நூற்றாண்டு விழான. அன்னை ஜானகி மீது உண்மையான அன்பு இருந்தால் அந்த ரெண்டு கட்ட மேலே மேல்தளத்திற்கு அன்னை ஜானகி அம்மா அரங்கம் என்றும் கீழ்தளத்திற்கு அன்னை அம்மா அரங்கம் என்று வைக்க சொல்லுங்கள், அவர் உண்மையானவர் என்பது வெளிச்சத்துக்கு வரும். அது அவரே கேளுங்க, அவர் எப்போது இந்த அண்ணாதிமுக பத்தி திராவிடம்னா என்னன்னு தெரியாது, ஆரியம்னா என்னன்னு தெரியாது, திராவிடத்தினுடைய வரலாறே தெரியாதவர் ஆக்சிடென்ட்ல முதலமைச்சரா வந்துட்டாரு, ஆக்சிடென்ட்ல பொதுச்செயலரான்னு அவரா சுட்டிக்கிட்டாரு, சீக்கிரம் அவுட் ஆயிடுவாரு. அன்னை ஜானகி அம்மா அவர்களை பற்றி நீங்கள் கேட்டீர்கள், இது தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி. நூற்றாண்டு விழா தொடக்கத்தில் அண்ணன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நினைவிடத்திற்கு தியாகநாருக்கு சென்று ஆற்காடு சாலையில் அமைந்துள்ள நினைவிடத்தில் அவரை வணங்கி போற்றி அங்கே அறிவித்தார்கள். இந்த இடத்தில் ஜானகி அம்மாவும் புரட்சித் தலைவரும் இருக்கிற ஒரு சிலையை முற்றிலுமாக இங்கே நிறுவுவதற்கு, முழு உருவச் சிலை நிறுவுவதற்கு உரிய ஒப்புதலை அங்கே இருக்கக்கூடிய அறக்கட்டளை எங்களுக்கு தந்து அதற்குரிய முழு செலவையும் நான் ஏற்று செய்வேன் என்ற வாக்குறுதி அளித்து அந்த வாக்குறுதி இப்போது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சிலை தயாராகி கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் இந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி அன்னை ஜானகி அம்மாரும் அம்மா அவர்களும் புரட்சித் தலைவரும் இணைந்து நிற்கிற முழு உருவ வெண்கல சிலையை நினைவில்லத்தில் வைக்கின்ற பெருமையைத்தான் மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்கள் செய்ய இருக்கின்றார்கள். அதிமுக வந்து ஒருங்கிணைந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்றீங்க, ஒருவேளை அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பட்சத்தில் எடப்பாடி தலைமை ஏற்கிற அளவுக்கு நாங்கள் அந்த ரெடியா இல்லை, கேட்க மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சியுடைய உறவு சீராக நல்ல முறையில் இருக்கு. அதிகாரபூர்வமான